ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பீட் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா படிக்காத பசங்க சுமாராக படிக்கிற பசங்க நல்லா படிக்கவும் நல்லா படிக்கிற பசங்க இன்னும் நல்லா படிக்க நான் சொல்ல இந்த மூணு மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தாங்க டாப்பர்ஸ் படிப்புக்கு உகர்ந்த மூணு கடவுள் சரஸ்வதி தக்ஷணாமூர்த்தி அயகிரீவர் இவங்களோட மந்திரத்தை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல போகிறது சரஸ்வதி தேவியோட மந்திரத்தை ஸ்ரீ வித்யாரூபிணி சரஸ்வதி சகலகலா வள்ளி சாரம்பிம் பாதரி சாரதா தேவி சாஸ்திரவல்லி வீணா புஸ்தக காரணி வாணி கமலா பாணி வாக்தேவி வரநாயகி புஸ்தகஸ்தி நமோஸ்துதை கல்வின்ற செல்வத்தின் வடிவம் தான் சரஸ்வதி தேவி சகல கலைகளுக்கும் தலைவி அவங்க பால் போன்ற விண்ணிற ஆடையை அணிஞ்சிருப்பாங்க சாரதா என்னும் வீணையை கையில வச்சிருப்பாங்க சாஸ்திரங்களுக்கு அரசியே இசைக்கும் இனிய நூல்களுக்கும் பாட்டுக்கும் தலைவி வெள்ளை தாமரையில் அமர்ந்திருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம விரும்பி கேட்குற எல்லா வரங்களையும் கொடுப்பாங்க புத்தகங்களை கையில் வச்சுருப்பாங்க நல்லறிவையும் புத்தி கூர்மையும் நினைவாற்றலையும் கொடுப்பாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிறது சுவாமி தக்ஷணாமூர்த்தியோட மந்திரம் ஓம் நமோ பகவதி தக்ஷணாமூர்த்தியே மஹ்யம் மேதாம் பிரக்ஞாம் பிரயச்ச ஸ்வாஹா மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ஐயகிரீவர் மந்திரம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படி காக்கிருதம் ஆதாரம் சர்வ விஜானம் ஹயகிரீவம் சங்க சக்கர மகா புஸ்தக காட்டியம் சரர்பஜம் சம்பூர்ண சந்திர சங்காச ஹயக்ரீவம் உபாஸ்மஹே ஹயக்ரீவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவர் யாருன்னா அசராரிடமிருந்து வீதங்களை காக்க மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் தான் ஹயகிரீவர் வீதங்களை மீட்ட ஐயகிரீவர் அதனை பிரம்மரிடம் ஒப்படைச்சாரு வீதங்களை மீட்ட பிறகு ஐ கொஞ்சம் கூட குறையலை லட்சுமி தேவி அவரோட அருகில் வந்ததும் கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது தான் இவரை லக்ஷ்மி ஐகிரிவர் அழைக்கப்படுது இந்த லக்ஷ்மி ஐ சரஸ்வதிக்கு குருவா இருந்தவர்ன்றது ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லைங்க ஹைகிரீவரோட முகம் குதிரை வடிவத்தில் இருக்கும் வேகம் ஆற்றல் திறன் புத்திக்குர்மை இது எல்லாமே குதிரை கிட்ட அதிகமாகவே இருக்கும் குதிரை கிட்ட இருக்க சக்தி மாதிரி மாணவர்களுக்கும் கிடைச்சா கல்வியில சிறந்து விளங்கலான்றது உண்மை கல்வியில் பின்தங்கிய குழந்தைகள் இந்த மூணு மந்திரத்தையும் தினமும் பதினோரு முறை உச்சரித்து வந்தீங்கன்னா ஞாபக சக்தி புத்திசாலி தினம் புத்தி கூர்மை இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த மூணு மந்திரத்தையும் நீங்க தினமும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நீங்க தாங்க டாப்பர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க